வணக்கம் நேயர்களே, இப்போது தமிழ்நாட்டில் கருணாஸோட ஜாதி வெறி பேச்சு தான் ரொம்ப தீயாக பரவிட்டு இருக்கு. அவர் எந்த நேரத்தில் அந்த விஷயத்தை பேசினாருன்றது தெரியல, ஆனால் அது காட்டு தீ போல தமிழகம் முழுவதும் இப்போது பரவிக்கொண்டே வருகிறது. பல கசப்பான சம்பவங்களும் பல சர்ச்சைக்குரிய கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளன. இதை பற்றி மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது கருணாஸ் அவர்கள் வந்து அந்த மாதிரி பேசியிருப்பது தப்பு தான், ஜாதி சாயம்ன்ற வார்த்தைகள்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அணிந்து கொண்டே வருகிறது. இப்படி இருக்கிற இந்த காலத்தில் அவர் அந்த மாதிரி பேசுது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுனதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு கருணாஸுக்கு. கருணாஸ் அவர்கள் கூட இது சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பில், நான் வந்து 30 நிமிடத்துக்கு மேலே பேசியிருக்கேன், நீங்கள் யாருமே அதை சரியாக கேட்கல, ஆனால் நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு என்னை இந்த அளவுக்கு சர்ச்சைக்குள்ளாகியிருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே முழு வீடியோவை அனைவரும் பார்த்தார்களா, இல்லை கருணாஸ் ஜாதி வெறி பேச்சு தான் பேசினாரா? எது எப்படி இருந்தாலும் கமலஹாசன் வந்து கருணாஸோட பேச்சுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருக்காரு பாருங்கள். மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.